இந்த மாதிரி எல்லா வசனத்தையும் சொல்லணும். அப்போதான் இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்மையாக தெரியும். இல்லைன்னா காலப்போக்கில் கொஞ்சம் காலம் போனால் போக போக போவோம் தானே தெரிஞ்ச வசனம் அப்படி விட்டு அதோடைய உண்மை தன்மையை நம்ம மறந்துடுவோம். நம்ம வாழ்க்கையை உண்மையை செயல்படுறத பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஜபம் என்பது என்ன, ஜபம் பண்ணணும், ஆனால் ராங் ஜபம் பண்ணக்கூடாது, ரைட் ஜபம் பண்ணணும், புலம்புற ஜபம் பண்ணக்கூடாது, அழுகிற ஜபம் பண்ணக்கூடாது, ஆனால் தேவனோட பேசணும். ஜபம் ரொம்ப முக்கியம், எல்லாம் சொல்லணும், ஜபம் ரொம்ப முக்கியம், சரியான ஜபம் பண்ணணும், வார்த்தை எழுதி பேசணும், அதான் ஜபம், புரியுதுங்களா? அப்போ என்ன என்னன்னா அந்த வார்த்தை உண்மையில நமக்கு ஏன் தெரியாமல் போகுதுன்னா நம்ம வார்த்தை என்ன பண்ணல, அடிக்கடி சொல்லி பார்க்கறது இல்லை, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. அப்போ வாயில் என்ன செய்யணும், உட்காந்து எத்தனை வசனம், நான் இத்தனை வசனம் மனப்படமாக சொல்கிறேங்க அப்படின்னு பெருமை அடிக்கிறதுக்கு இல்லை, வசனம் சொல்லி பார்க்கணும், என்னென்ன வசனம்லாம் வருது. நாங்கள் நேற்று ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், அது என்ன இப்போ என்ன வருமா சைதப்பட்டுக்கு அந்த கண்ணவாம்பேட்டை, அதை சரியாக சொல்லுமா, அதான் முக்கியமான இடம். அந்த இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில், பாஸ்டிங் ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா மைக் எடுத்து அவ்வளோதான் சர சரன்னு வசனம் வந்துச்சு, எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாயை திறந்தா என்ன வரணும், நான் அடிக்கடி சொன்ன குத்தனை ரத்தம் வரக்கூடாது, என்ன வரணும், சத்தம் வரணுமா? அப்போ போகும்போதேமா ஒரு ஊசி எடுமா, போகும்போது ஒரு குத்து குத்தி பார்ப்போம், அது வேற ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள சொல்லி கிட்ட கொடுத்து ஒரு குத்து குத்தி பார்ப்போம், ரத்தம் வருதா வசனம், அதான் டெஸ்ட் பண்ணிடுவோம். சரியா, எத்தனை பேர் ரெடி, போகும்போது ஆளுக்கு ஒரு குத்து குத்து பாஸ்டர் இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா எது பார்த்தாலும் என்ன வரணும், வாயிலிருந்து வசனம் வரக்கூடாது, வசனம் வரணும், சரிங்களா? ஓகே, கத்த நல்லவர், உங்களை நான் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வசனத்தை உங்களுக்கு உண்மையாக தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸுங்க, பெரிய பெரிய டிப்ஸுங்க இதெல்லாம். சில காலத்தில் உங்கள் விசுவாசம் அப்படியே மேலே இருந்திருக்கும், அப்படி இப்போ அப்படியே ஒரு மாதிரி கீழே வரும். சில நேரங்களில் ஆராதனை உச்சமாக ஆராதிச்சிருப்பீங்க, இப்போ ஒரு மாதிரி டல்லாக இருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா வேத வசனங்களை சரியாக வாயில் என்ன செய்யறதில்ல, சொல்கிறதில்லை.